தொடர்ந்து அதுதானே காலதாமதப்படுத்த தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் பறிபோகக்கூடாது என்கின்ற எண்ணம் ஏன் அவர்களுக்கு வருகிறது என்று தெரியவில்லை. ஒரு மாநில அரசுக்கு ஒரு துணைவேந்தரை நியமிக்க கூட அதிகாரம் கூடாது என்று நினைப்பது எந்த அடிப்படையில் நியாயமான ஒன்று என்றும் புரியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், ஒரு குழுவை நியமிக்கிறோம். அந்த குழுவிலே ஆளுநருடைய பிரதிநிதியும் இருக்கிறார், அரசின் பிரதிநிதியும் இருக்கிறார், சிண்டிகேட்டினுடைய பிரதிநிதியும் இருக்கிறார். அந்த தேடுதல் குழு தான் மூன்று பேரை பரிந்துரை செய்கிறது. அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஆளுநர் தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக மாநில அரசாங்கம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது? மக்கள் உரிமை பறிக்கப்படாமல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மசோதாக்களை அனுப்பியிருக்கிறோம். சட்டப்பேரவை செயலாளருக்கு நீட்டிப்பு வழங்கப்பட்டது, அதெல்லாம் அரசினுடைய முடிவு. அதை பற்றி விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.